வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம தோட்டம் வந்து கடுமையான குளிரில் எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோட்டம் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டூர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த தோட்டம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம குளிர் காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தோட்டத்தில் இருக்க நிறையா செடிகள் வந்து கருகி குளிருக்கு கருகிருச்சு. இப்போ நம்ம இங்கே பூண்டு நடவு பண்ணியிருந்த இடம் வந்து இப்போ பூண்டெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூண்டு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்ததா அந்த நடவு பண்ணுற வீடியோ. இந்த பூண்டெல்லாம் நம்ம முளைச்சி வர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 8 to 10 மாதங்கள் ஆகும். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, குளிர்காலங்களில் வந்து செடிகள் வந்து எப்படி இருக்கும், குளிர்காலத்தை தாங்கி செடி வந்து வளருமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து அவங்களுக்காக தான் அந்த டூர் வீடியோ. இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நம்ம பகுதியில் பார்த்தோன்னா நேற்று வந்து -10 டிகிரி செல்சியஸ் வரையும் குளிர்ச்சி இருந்துச்சு. இப்போ இன்னும் வரும் நாட்களில் வந்து அது இன்னும் குறையும். இங்கே அதிக குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு -30 டிகிரி செல்சியஸ் வரையும் வந்து குளிர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி குளிரை தாங்கிக்கிட்டு இங்கே வளர்கிறதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் நம்ம போடுற செடிகள்லாம் வந்து இங்கே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம தோட்டம் வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குளிர்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக் கண்டத்தில் இருந்து அந்த பக்கம் இருந்து குளிர்ந்த காற்று வந்து 2 வாரங்களுக்கு 1 முறை அந்த சுழற்சியில் இந்த பக்கம் காற்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த காற்றோட குளிர் வந்து கடினமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குளிர் வந்து இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க இந்த செடிகள் எல்லாமே வந்து நம்ம இடத்துல வெயிலில் வளர்கிற செடிகள், அது வந்து இந்த குளிரை வந்து தாங்காது. அதனால் இப்போ இந்த குளிருக்கு இந்த செடிகள்லாம் தாங்காமல் இப்போ குளிருக்கு வந்து செடிகள்லாம் கருகிக்கிட்டு இருக்கு. இருக்க பீர்க்கங்காய் செடியில் செடி காஞ்சிருச்சு. ஆனால் இந்த விதைக்காக விட்டுருந்த இந்த நெத்து வந்து நல்லா செடியிலே இயற்கையாக காஞ்சிருச்சு. விதையும் வந்து இந்த நெத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து அந்த பக்கம் வந்து மொச்சப்பயிறு செடி இருக்குது. இந்த மொச்ச செடியில் செடி வந்து வெளியே இருக்க இலைகள் மட்டும்தான் காஞ்சிருக்கு. இன்னும் செடி வந்து உள்ளுக்குள்ளே இலைகள் நல்லாயிருக்கு. செடியோட தண்டும் வந்து நல்லா தான் இருக்குது. மொச்சப்பயிறு அப்புறம் இந்த அவரைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா தாங்கும். அதனால தான் வந்து செடி இன்னும் கொஞ்சம் வாடாமல் வெளியே இருக்க இலைகள் மட்டும் வாடியிருக்கு. இது வந்து பசலக்கீரை செடி. பசலக்கீரை செடியில் வந்து இலைகள் மட்டும் இப்போ காஞ்சி போய் தண்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கடுமையான குளிர் வரும்போது தண்டு வந்து காஞ்சி போயிடும். இப்போ பீர்க்கங்காய் செடி அந்த சுரக்காய் செடியெல்லாம் வந்து நல்லா காஞ்சி போயிருச்சு. நல்லா தண்டு கூட பச்சையாக இல்லாமல் நல்லா காஞ்சி போச்சு. ஆனால் இந்த பசலக்கீரை வந்து கொஞ்சம் குளிரை மொதல் வந்த ஒரு 2-3 குளிர் காற்றை வந்து தாங்கிருச்சு. இப்போ இந்த இதில் வந்து இந்த செடியும் வந்து காஞ்சி போச்சு. இந்த செடியோட விதைகள் வந்து இப்போ கீழே விழுகும். கீழே விழுந்து இப்போ அடுத்த வருஷம் நம்ம திரும்ப இந்த கார்டன் எடுக்கும்போது கீழே இந்த இடத்துல வந்து நம்ம நிறையா அந்த பசலக்கீரை செடியோட நாற்றை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீர்க்கங்காயும் வந்து விதைக்காக விட்டுருந்தது. இப்போ குளிர்காலம் சீக்கிரமே ஆரம்பித்தனால இந்த காய்கள் காயறதுக்கு முன்னாடியே செடி காஞ்சி போச்சு. ஆனால் இதில் விலங்குகள் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் இது நிறையா நாராக இருக்கனால இதனால் விலங்குகள்னால் சாப்பிட முடியலை. இந்த காய்களை வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் தான் காய வைக்கணும். இப்போ வந்து இந்த குளிர்லேயும் வந்து நிறைய உயிர்கள் வந்து இன்னும் இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். குளிர்னால் இப்போ மண்புழு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிலத்துக்கு அடியில் போகும். இப்போ இந்த கடல் புல் வந்து நம்ம தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கோம். இந்த கடல் புல்லுக்கு அடியில் குளிர்ச்சி வந்து அவ்வளோவா இருக்காது, பூமியோட சூடு இருக்கும். அதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி மண்புழு வந்து பாருங்கள், நல்லா பெரிய மண்புழு இருக்குது. எவ்வளோ தான் குளிர் இருந்தாலும் உயிரினங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களை தேடி அது போயிடும். போட்டிருந்த நீலப்பூசணிக்கு அந்த செடி எல்லாமே வந்து காஞ்சி போச்சு குளிருக்கு. அப்புறம் இங்கே வெண்டைக்காய் செடி போட்டிருந்தோம். செடிக்கு வந்து ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் பறித்தோம். ஆனால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே வந்து செடியும் வந்து இந்த வெண்டைக்காய் செடி வந்து குளிருக்கு தாங்கலை. ஒரு சில வெண்டைக்காய் மட்டும் அப்படியே பறிக்காதனால அதுவும் வந்து இந்த குளிரில் அதுவும் வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோட்டத்திலேருந்து நம்ம ஒரு சுரக்காய் நம்ம செடி வந்து இந்த வேலியில் ஏறி இருக்குது. இந்த செடியில் ஒரு சுரக்காய் வந்து நல்ல வடிவத்தில் இருந்துச்சு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி. இப்போ குளிர்னால் வதங்கி போய் நல்லா ஒரு காஞ்சு போகிற நிலமையில் இருக்குது. இந்த சுரக்காய் செடி வந்து இந்த பந்தல் ஃபுல்லாக வேலியோரம் இந்த பந்தலில் வந்து நல்லா படர்ந்துருந்துச்சு. 2 நாட்களில் வந்து இந்த குளிர் தாங்க முடியாமல் இலைகள் எல்லாமே காஞ்சி போய் பட்டு போச்சு இந்த செடியே. நம்ம தோட்டத்தில் வந்து எந்தெந்த செடியெலாம் வந்து கொஞ்சம் எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் எந்த பாதிப்பும் இல்லை இதுவரையும். ஆனால் இன்னும் ஒரு 10-20 நாளில் இதுவும் வந்து கொஞ்சம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை போட்டிருந்தோம். அந்த வெந்தயக்கீரையும் வந்து இன்னும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. இந்த செடிகளுக்கு வந்து ஏன் இன்னும் பாதிப்பு இல்லை அப்படின்னா, சுற்றி இருக்க பெரிய செடிகள் தான் வந்து மொதல் குளிர்னால் பாதிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து
இந்த மாதிரி சின்ன செடிகள் வந்து தரையோடு இருக்கனால பூமியோட வெப்பம் வந்து இது கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சுற்றி இருக்க செடியெல்லாம் ஏற்கனவே காஞ்சி போனனால இப்போ அடுத்து குளிர் காற்று வரும்போது இந்த செடிகளை வந்து பாதிக்கும். இது ஒரு நண்பரோட கார்டன், நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட்டு தான். இங்கே வந்து நிறையா கொடி வகைகள் செடி வந்து நிறையா போட்டிருந்தார். சொரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் பாவக்காய், புடலங்காய் இதெல்லாம் போட்டிருந்தார். எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையும் நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்போ இந்த குளிர் வந்து குளிரில் எல்லா செடிகளும் கருகிருச்சு. இப்போ இங்கே வந்து மிளகாய் செடி இருக்குது. இந்த மிளகாய் செடி வந்து இப்போதைக்கு வாடி இருக்குது. இதை நம்ம தோண்டி ஏதாவது தொட்டிக்கு மாற்றினோம் அப்படின்னா இந்த மிளகாய் செடிகள் வந்து உயிர் பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குளிர்காலங்களில் தண்ணியோட தேவை வந்து அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் இந்த பைப்பில் வர்ற தண்ணியை வந்து நிறுத்திடுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஐஸ் ஆகி பைப் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால. இப்போ இந்த தோட்டத்தில் கடைசியாக குளிர்னால கடைசியாக காயிற செடி பாதிக்கிற செடின்னு பார்த்தோன்னா களைச்செடிகள். அந்த களைச்செடியெல்லாம் இந்த பைப் கனெக்ஷன் பின்னாடி இருக்க எல்லாமே களைச்செடி தான். இந்த களைச்செடி வந்து இந்த குளிரை வந்து இந்த இடத்துல அது வளர்ந்துக்கிட்டே இருக்கனால இந்த குளிரை வந்து தாக்கு பிடிச்சி கடைசி வரையும் இருக்கும். கடைசியாக வந்து இந்த செடிகள் தான் வந்து காயும். இங்கே ஒருத்தவங்க வந்து தோட்டத்தில் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் காய்கறிகள் தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து இந்த குளிருக்கு கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிச்சி அது குளிர்லேயும் வந்து வளரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் செடி, இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட் வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து முட்டைக்கோஸ் செடி. அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரேடிஷ் செடி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் வந்து இந்த குளிருக்கு வந்து நல்லா வளரும். அது வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னாலும் இந்த குளிரை தாக்கு பிடிச்சி வந்துட்டு அடுத்த வருடம் வந்து விதை வந்து நம்ம அந்த செடிகள்லேருந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வந்து டர்னிப் விதைகள் எப்படி சேகரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் அந்த டர்னிப்பு வந்து இந்த மாதிரி குளிரை தாங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குளிர்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம விதை எடுத்தோம். அந்த மாதிரி இந்த செடிகள்லாம் வந்து குளிர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய செடிகள். இப்போ நம்ம இந்தியாவில் வளர்க்குற செடிகளை தான் வந்து முக்கால்வாசி இங்கே போட்டு இந்த தோட்டத்தில் வந்து வளர்த்தோம். அந்த செடிகள் எல்லாமே வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த குளிருக்கு வந்து காஞ்சி போச்சு. அந்த செடிகள் வந்து காயும்னு தெரியும், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வந்து நம்ம தோட்டத்திலேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த செடிகள்லாம் போட்டு வளர்த்தோம். இப்போ அடுத்த வருஷம் வந்து திரும்ப தோட்டத்தில் வந்து இப்போ இன்னும் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் திரும்ப எடுக்கும்போது தோட்டம் வந்து நம்ம எப்படி என்னென்ன காய்கறிகள் அந்த டைம் அந்த சமயத்தில் போடுறோங்கிறத நம்ம இன்னொரு ஃபார்ம் டூர் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.